वेलकम बैक टू दी सोशल क्लास क्लास सिक्स पॉलिटिकल लेसन चैप्टर थ्री व्हाट इज गवर्नमेंट. सो यू नो व्हाट इज मीन बाय गवर्नमेंट. ओके ओके इन दिस लेसन वी आर गोइंग टू डिस्कस अबाउट व्हाट इज गवर्नमेंट एंड लेवल्स ऑफ गवर्नमेंट. ओके लेट्स सी द लेसन. Every country need a government to make decision and to get things done. This can be decisions about where to build roads and schools or how to reduce the price of the onion and they get too expensive or ways of increasing the supply of electricity. The government also take action on many social issues. For example, it has several programs as to help poor. It does other important things such as running postal and railway service. So கவர்மெண்ட் அப்படின்றது என்னன்னு தெரியுமா, தமிழில் அரசாங்கம் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஒரு கவர்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு டிசிஷன் மேக்கிங். ஓகேவா? எல்லா கண்ட்ரிலையுமே ஒரு டிசிஷன் அப்படின்னு எடுக்கணும் அப்படின்னா யார் கையில் இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த டிசிஷன்ஸ்லாம் எதை பற்றி இருக்கும் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு ரோடு பில்ட் பண்ணணும், ஒரு ஸ்கூல் பில்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா இதுக்கான டிசிஷன் யார் எடுப்பாங்க அப்படின்னாக்கா கவர்மெண்ட் தான். ஓகேவா? இப்போ ஒரு நம்ம ஏதோ ஒரு நம்ம திங்ஸ் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா ஆனியன் ரேட் அப்படின்றது அதிகமாக இருந்தது. ஓகேவா? இது இதுக்கான டிசிஷன், இது வந்து மக்களுக்கு ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக கிடைக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் யார் கையில் இருக்குது அப்படின்னாக்கா கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் ப்ராப்பராக வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? தென் அதர் சோஷியல் இஷ்யூஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புவர் பீப்புளெலாம் நிறைய இருப்பாங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஃபுட்டுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த புவர் பீப்புளோட சில்ட்ரனுக்கு வந்து அந்த எஜுகேஷன் அந்தளவுக்கு ப்ராப்பராக கிடைக்காது, ப்ளஸ் அவங்களுக்கு வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அந்தளவுக்கு இருக்காது. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு நிறைய ப்ரோக்ராம்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணி அந்த புவர் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே யார்கிட்ட தான் இருக்குது அப்படின்னாக்கா கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த கவர்மெண்ட்னா யார், அது யார் வந்து டிசிஷன்லாம் மேக் பண்ணுறா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? த கவர்மெண்ட் ஆல்சோ ஹேஸ் த ஜாப் ஆஃப் த ப்ரொடெஸ்டிங் ஆஃப் த பவுண்ட்ரிஸ் ஆஃப் த கண்ட்ரி அண்ட் மெயின்டைனிங் பீஸ்ஃபுல் ரிலேஷன் வித் அதர் கண்ட்ரிஸ். ஸோ ஓகே. ஸோ கவர்மெண்ட் அப்படின்றவங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய கண்ட்ரிக்கு பார்டர் அண்ட் காஷ்மீர் அண்ட் காஷ்மீர்லாம் இருக்குது இல்லையா, அங்கெல்லாம் என்ன அப்படின்னாக்கா ஸோ நிறைய வந்து மிலிட்ரிஸ்லாம் சோல்ஜர்ஸ்லாம் இருப்பாங்க, நம்ம கண்ட்ரியுடைய போர் வீரர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா. ஏன் அப்படின்னாக்கா மற்ற கண்ட்ரிக்கும் நம்மளுக்கும் எப்போவுமே வந்து ஒரு ஒரு அகெயின்ஸ்டாக இல்லாமல் ஒரு பீஸ்ஃபுல்லான ரிலேஷன் இருக்கணும் அப்படின்னாக்கா, ஸோ அந்த பவுண்ட்ரிஸில் என்ன பண்ணணும், இந்த ப்ராப்பராக ப்ரொடக்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் இட் ஈஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் என்ஷூரிங் தட் ஆல் சிட்டிசன்ஸ் ஹாவ் டு எனஃப் டு ஈட் அண்ட் ஹாவ் டு குட் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ஸோ இங்கே இருக்கிற எல்லா சிட்டிசன்ஸுமே என்ன அப்படின்னாக்கா ஒரு ப்ராப்பர் ஃபுட்டு, ஓகேவா, ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டுலாம் சாப்பிடணும் அப்படின்னாக்கா அதுக்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் தேர் ஆர் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் லைக் சுனாமி ஆர் அண்ட் த எர்த்வொர்க். இட் ஈஸ் த கவர்மெண்ட் தட் மெயின்லி ஆர்கனைஸ் aid and assistance for the affecting people. So if a natural டிசாஸ்டர் லைக் இந்த சுனாமி வருது இல்லை எர்த்வொர்க் இல்லை ஃப்ளட்டு வருது அப்படின்னாக்கா, ஸோ மக்களுக்கு வந்து ஒரு மெயினாக ஒரு என்ன அப்படின்னாக்கா ஒரு மக்கள் வந்து அதில் அஃபெக்ட் ஆகாமல் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ப்ராப்பராக ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போது நம்ம பிளேஸ் ஏதோ ஒரு வெள்ளம் அதை மழை அதிகமாக வந்து நெட்வொர்க் வருது அப்படின்னாக்கா, ஸோ இதில் வந்து மக்களை வந்து சேஃபாக ஒரு நல்ல சேஃப் பிளேஸ்க்கு கொண்டு போயிட்டு பாதுகாக்கிறது யார் கையில் இருக்குது அப்படின்னா அஸ் ஏ கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் இஃப் தேர் இஸ் எ டிஸ்பியூட் ஆர் சம் ஒன் ஹேஸ் கமிட்டட் எ க்ரைம் யூ ஃபைண்ட் பீப்புள் இன் கோர்ட், கோர்ட் ஆல்சோ பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு க்ரைம் பீப்புளெலாம் பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ ஏதோ ஏதோ ஒரு க்ரைம் பண்ணுறாங்கன்னா அந்த திருட்டு கொலை அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான பீப்புளெலாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா போலீஸ்க்கு அரெஸ்ட் பண்ணுவோம், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு போய் கோர்ட்டில் ஆஜர் பண்ணுவாங்க இல்லையா. அப்போ கோர்ட்டுமே என்ன ஒரு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? தென் பெர்ஹாப்ஸ் யூ ஆர் வாண்டரிங் ஹவு கவர்மெண்ட் மேனேஜ் டு டு ஆல் திஸ் அண்ட் வை இட் இஸ் நெசசரி ஃபார் தெம் டு டு சோ. ஓகே? வென் ஹியூமன் பீயிங் லிவ் டு ஒர்க் டுகெதர் தே நீட் டு பி சம் அமௌண்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன் ஸோ தட் டிசிஷன் கேன் பி மேட். ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பிளேஸை வந்து
இப்போ நாம சாப்பிட்ற சாப்பாடு ஆகட்டும், ப்ளஸ் வந்து நம்ம இருக்கக்கூடிய பிளேஸ், ஒரு ஹைஜீனிக், ஒரு பேசிக் ஃபெசிலிட்டிஸ் ஒரு லைக் வாட்டர் ஃபெசிலிட்டி அண்டு ஸ்கூல் அண்டு ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ், இது எல்லாமே யார் நமக்கு ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னாக்கா ஆஸ் எ கவர்மெண்ட் தான் இது ஃபுல்லாகவே டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் சம் ரூல்ஸ் ஹாவ் டு பி மேட் தட் அப்ளை டு எவ்ரி ஒன். ஃபார் எக்ஸாம்பிள், தேர் இஸ் எ நீட் டு கண்ட்ரோல் ரிசோர்ஸ் அண்ட் த ப்ரொடெக்ட் த டெரிட்டரி ஆஃப் த கண்ட்ரி ஸோ பீப்புள் கேன் ஃபீல் செக்யூர். Government do this one on behalf of their people by exercising leadership, take decision and implementing these among all the people living in their territory. So, okay, va? So, as a, ippo ellame vandu government dhaan kudukonuma appdin keta appdina government dhaan kudukonum, but and the government ku as a people namme enna pannanum appdinaka ottuppi kudukonum appdin solranga. Okay, va? So, idha process ellame vandu or government la or person irukanga appdina avangalave ellathaiye paathukka mudiyuma appdin keta kandipa mudiyadhu. Okay, va? So, adhukku ஒவ்வொரு கோர்ஸ்க்கு கீழே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு லீடர்ஷிப் வச்சு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த டிசிஷன்ஸ்லாம் மேக் பண்ணுறாங்க அண்ட் தென் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். ஓகேவா? ஸோ ஃபார் வி ஹாவ் டிஸ்கஸ் அபவுட் வாட் இஸ் மீன் பை கவர்மெண்ட் அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா? ரைட் நோ வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் தி லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். ஓகே, நவ் தட் யூ நோ தட் த கவர்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸோ மெனி டிஃப்ரெண்ட் திங்ஸ், ஸோ கேன் யூ திங்க் ஆஃப் ஹவு த மேனேஜ் டு do all this. Okay, va? Appa samana government appadina enna nu paatho illaya, so avanga enna pannanum appadina oru makkalukku basic facilities provide pannanum. So enna maadhiriyana facilities appadina ipo oru road and school and health care then other facilities. Okay, va? So indha maari oru natural disaster varudhu appadinaka adhula nu avanga protect panni save pannanum. Indha maadhiriyana idu ellame vande nammala paadhukaathukkuradhu yaar kaiyila irukku appdi sonna government kitta irukku sonna. Ipo idu ellathume vande oruthangalle maintain panna mudiyuma, manage panna mudiyuma appdin kekkranga. Okay, va? So kandipa mudiyum. ஓகேவா? த கவர்மெண்ட் ஒர்க் அட் டிஃப்ரெண்ட் லெவல், அட் த லோக்கல் லெவல், அட் த லெவல் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் த நேஷனல் லெவல். ஓகே, ஸோ இப்போ இது என்ன அப்படின்னாக்கா, இந்த கவர்மெண்ட் அப்படின்றத ஒரு 3 டிவிஷனாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் டிவிஷன் என்ன அப்படின்னா லோக்கல் லெவல். ஓகேவா? தென் செகண்ட் ஒன் அப்படின்னா ஸ்டேட் லெவல். தென் தேர்டாக இருக்கிறது நேஷனல் லெவல். ஃபார் எக்ஸாம்பிள், லோக்கல் லெவல் அப்படின்னா ஒரு கிராமம், அதை மட்டும் வச்சு ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் என்னென்னா லோக்கல் லெவல். ஸ்டேட் அப்படின்னா இப்போ தமிழ்நாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு என்ன அப்படின்னாக்கா ஒரு சிஎம் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே நிறைய எம்பிஸ் இருப்பாங்க, தென் இவங்களாம் இருக்காங்க இல்லையா, இதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா ஸ்டேட் கவர்மெண்ட். நேஷ்னல் கவர்மெண்ட் அப்படின்றது ஒரு நாடுக்கு ஒரு நாடு இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க பாருங்கள், அதை தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னாக்கா நேஷ்னல் லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் த லோக்கல் லெவல் means in your village, town or locality. The state level, would you mean that covers a entire state like Haryana or Assam? And the national level related to the entire country. So என்ன சொல்கிறாங்க, இப்போ நான் சொன்னேன் இல்லையா லோக்கல் லெவல் அப்படின்றது ஒரு வில்லேஜ் டிபெண்ட் பண்ணது. ஓகேவா? வேறஸ் த ஸ்டேட் லெவல் அப்படின்னாக்கா ஒரு ஸ்டேட், ஃபார் எக்ஸாம்பிள் ஹரியானா, அசாம், இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் வைஸ் இருக்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நேஷனல் லெவல் அப்படின்றது, இப்போ இந்தியா அப்படின்றது ஒரு கண்ட்ரி இல்லையா, அந்த என்டையர் கண்ட்ரி டேக் ஓவர் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் என்ன அப்படின்னாக்கா நேஷனல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? லேட்டர் இன் திஸ் புக் யூ வில் ரீட் அபவுட் ஹவு லோக்கல் லெவல் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் வென் யூ கோ டு த நெக்ஸ்ட் ஃபியூ கிளாஸஸ் யூ வில் லேர்ன் அபவுட் ஹவு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அட் த ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் லெவல். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த லோக்கல் லெவல் அதாவது வில்லேஜ் அண்டு வில்லேஜ்லாம் இருக்கிற வில்லேஜ் டவுன், இங்கே இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் கவர்மெண்ட் மட்டும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? தென் ஃபர்தராக நெக்ஸ்ட் கிளாஸில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, தென் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேவா? சென்ட்ரல் அதாவது ஒரு கண்ட்ரி ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க இல்லையா, டேக் ஓவர் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேவா? வேர் இஸ் த ஸ்டேட்? ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், இப்போ இங்கே தெரியுது இந்தியா மேப் இல்லையா, ஸோ இந்த கண்ட்ரி ஃபுல்லாக வந்து டேக் ஓவர் பண்ணுறதா என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேவா? இங்கே நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தெரியுது இல்லையா, இப்போ இந்தியாவில் 29 ஸ்டேட்ஸ் இருக்குன்னு சொல்லணும் இல்லையா, அப்போ அந்த 29 ஸ்டேட்ஸ் இங்கே டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கு இல்லையா, இப்போது ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டை மட்டும் டேக் ஓவர் பண்ணுறது என்ன அப்படின்னாக்கா ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேவா? இப்போ இந்த ஸ்டேட்குள்ளே நிறைய வில்லேஜ் இருக்குது, இப்போ நம்ம ஒரு சில வில்லேஜ்லாம் நம்மள வில்லேஜில் இருக்கு இல்லையா, ஸோ இப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா யார் எடுத்து டேக் ஓவர் பண்ணுறது அப்படின்னாக்கா லோக்கல் கவர்மெண்ட். புரியுதாமா? So okay, then laws and the government. Okay, let's see it.
The government make law and everyone who lives in the country has to follow this. Okay, va or government vandu or law vandu onnu frame pannudha appadinaaka as a citizen namba enna pananum ellarume adu proper ah follow pananum appdin solranga. Okay va, then this is the only way of government can function. So idu da vandu government function aagradhukana or main source appdin solranga. Okay va, so avanga or laws vandu frame pandranga appadinaaka adha namba as a citizen namba enna pananum appdinaaka correct ah follow pananum appdin solranga. Okay, just like the government has the power to make decisions, similarly it has the power to enforce the decisions. So enna appadinaaka or government as a government avukku decision edukkira power um irukku plus and the decision avadhu enforce pandranga illaya adukana rights avukku irukku nu solranga. For example, there is a law that says that the all person driving a motor vehicle must have to license. Okay, any person as driving a vehicle without a license can either be jailed or fined a large sum of money. Without this, loss of the government power to make decision in the next of the much use. So enna solranga appadina ipo government vandu or order podranga, which mean ore ஒரு லா சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னா இப்போ நம்ம எல்லோருமே மோட்டர் சைக்கிள் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ மோட்டார் சைக்கிள் யூஸ் பண்ணுற எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா லைசன்ஸ் அப்படின்றது கம்பல்சரியாக வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் அவங்க கொண்டு வந்த ஒரு சட்டம். ஓகேவா, இப்போது ஆஸ் ஏ பீப்புள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அதை ஃபாலோ பண்ணணும். ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இப்போ இதில் வந்து ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க லைசன்ஸ் வித்தவுட் லைசன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து லைசன்ஸ் இல்லை அப்படின்னா அங்கே என்ன பண்ணிடுவோம் ஜெயிலில் போட்டுருவோம், இல்லை அப்படின்னாக்கா சம் அமௌண்ட்டு பே பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு சில லாஸ்லாம் மேக் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ இதுதான் வந்து கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தென் இன் அடிஷன் டு எனி ஆக்ஷன் த கவர்மெண்ட் கேன் டேக் தேர் ஆர் ஆல்சோ ஸ்டெப் த பீப்புள் கேன் டேக் இஃப் தே ஃபீல் தஸ் பர்டிகுலர் லா இஸ் நாட் பீயிங் ஃபாலோட். இஃப் த பர்சன் ஃபீல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் தட் த they are not heard of the job because of their religious or caste, he or she may approach the court and claim that the laws is not being followed. The court can give the orders about what should be done. So enna appadinaaka ipo vandu for example namukku edho or korika irukku appdinu vechukongala adha poi namba yaar solla appadinaaka or case podalam. Okay va, so andha case namba enna pannalam appadinaaka court la poitam appadinaaka so anga enna pannuvaanga nammudiya manuva paathittu so namukana நமக்கு என்ன நீடோ அதை நமக்கு அப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தென் நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அப்படி டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். ஓகேவா, ஸோ டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹூ கிவ்ஸ் த கவர்மெண்ட் இஸ் பவர் டு மேக் டிசிஷன் அண்ட் என்ஃபோர்ஸ் லாஸ். ஸோ கவர்மெண்ட்டுக்கு வந்து யார் அந்த பவர் கொடுக்கறது? ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதை தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் ஃபாலோ பண்ணுவாங்களா? கண்டிப்பாக மாட்டாங்க. இது கவர்மெண்ட்டில் சொல்கிறாங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா. அப்போ அவங்களுக்கு அந்த பவரை கொடுக்கறது யார்? ஒரு டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கோ அந்த லாவை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கோ அந்த பவர் கொடுக்கறது யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ யாருன்னு பார்க்கலாமா? ஓகே, த ஆன்சர் டு திஸ் க்வெஸ்சன் டிபெண்ட்ஸ் ஆன் த டைப் ஆஃப் கவர்மெண்ட். திஸ் ஆர் கண்ட்ரி இன் த டெமோக்ரஸி இட் இஸ் பீப்புள் ஹூ கேவ் த கவர்மெண்ட் திஸ் பவர். ஸோ ஓகேவா, ஸோ என்ன அப்படின்னா இப்போ யார் வந்து இதுக்கு பவர் கொடுக்கறது அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா, இப்போ நம்மளுடைய கண்ட்ரி அப்படின்றது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா, மக்கள் ஆட்சி கொண்ட நாடு. இப்போ நம்ம ஒரு லீடரை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது யார் எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறோம்? த்ரூ ஓட்டிங் மூலியமாக தான் நம்ம லீடரை செலக்ட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ யாரும் வந்து நீ தான் இந்த லீடர் நீ வந்து செலக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம யாரும் ஃபோர்ஸ் பண்ண போகிறது கிடையாது. ஒரு இண்டிவிஜுவல் விஷ் வச்சு தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா எனக்கு விருப்பம் எந்த லீடர் எனக்கு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேனோ ஒரு இண்டிவிஜுவல் விஷ் வச்சு தான் ஒரு லீடரை நம்ம செலக்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி அப்போது நம்ம ஒரு கவர்மெண்ட்டில் இருக்க பர்சனை யார் செலக்ட் பண்ணுறது? நம்ம தானே செலக்ட் பண்ணுறோம். அப்போ அந்த கவர்மெண்ட்டுக்கு பவர் கொடுக்கறது யார்? நம்ம தான். ஓகேவா, தே டூ திஸ் த்ரூ எலெக்ஷன்ஸ் இன் விச் தே ஓட் அண்ட் பர்டிகுலர் பர்சன் அண்ட் எலெக்ட் தெம். ஸோ ஒரு பர்டிகுலர் பர்சனை நம்ம எலெக்ட் பண்ணி ஒரு லீடர் ஆக்குறோம் இல்லையா, ஸோ அவங்க தான் ஒரு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதாமா, ஒரு லீடரை நம்ம செலக்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த லீடர் தான் ஒரு கவர்மெண்ட். அவர் தான் என்ன பண்ணுற லாஸை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறாரு. ஓகேவா, அப்போ அந்த லீடருக்கு பவர் கொடுக்கறது யாரு? நம்ம தான். ஓகேவா, தென் ஒன் எலெக்டட் த பர்சன் ஃப்ரம் த கவர்மெண்ட் இன் த டெமோக்ரஸி த கவர்மெண்ட் ஹேஸ் டு எக்ஸ்பிளைன் இட்ஸ் ஆக்ஷன் அண்ட் டிஃபென்ஸ் ஆஃப் த டிஸ்கஷன் ஆஃப் த பீப்புள். ஓகே, அனதர் ஃபார்ம் ஆஃப் த கவர்மெண்ட் இஸ் மொனாக்கி. த மொனாக்கி கிங் ஆர் குயின் ஹேஸ் த பவர் டு மேக் டிசிஷன் அண்ட் ரன் கவர்மெண்ட்.
The monarch may have the small group of people discuss matters with, but the final decision make power to remind the monarch. Unlike this democracy, the king and the queen do not have the explain their actions or defense and discuss the take. So enna solranga appadina or ipo nam government la vandu or satta thirutha or sattam podranga or law enforce pandranga appadina ka adu makkal kitta nu permission kepanga okay va ana ipo another way nu sonnom liya ipo king or queen adhavad vandu monarch monarch appdin solluvanga okay va ipo and king and queen ரூல் பண்ணும்போது என்ன அப்படின்னாக்கா இப்போ நம்ம கண்ட்ரி டெமோக்ராட்டிக் கண்ட்ரி நம்ம வந்து ஓட் மூலமா செலக்ட் பண்ணுறோம். இப்போ ஒரு சில கண்ட்ரி டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இல்லை அப்படின்னாக்கா அங்கே எலெக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னாக்கா இப்போ ரொம்ப ரொம்ப வெல்த்தி பர்சன் யார் இருக்காங்களோ கிங் ஆர் குயின் ஓகேவா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் தான் ராஜா நான் தான் ராணி அப்படின்ற மாதிரி அவங்க செல்ஃபாகவே வந்து என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னாக்கா ஒரு குரூப் ஆஃப் மக்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ எங்களுக்கு இதுதான் வேணும் அப்படின்ற மாதிரி போயிட்டு எதுவுமே வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக கேட்க முடியாது ஓகேவா. ஸோ அவங்க என்ன ரூல்ஸ் போடுறாங்களோ ஆஸ் பர் த விஷ் அவங்க ஆஸ் எ பீப்புள் அவங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஓகேவா. அவங்களாம் என்ன அப்படின்னாக்கா டெமோக்ராட்டிக் கண்ட்ரி கிடையாது. ஒரு ராஜா என்ன ரூல்ஸ் போடுறாரோ அதை என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னாக்கா மக்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணியும் ஆகணும் அப்படின்றது தான் அனதர் வே ஓகேவா. தென்